நம்ம எங்க தான் போச்சுனே தெரியல. ச்சே மணி 2 ஆகுது. நம்ம நேத்து நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். மதியானமும் நம்ம மீல்ஸ் சாப்பிட்டோம். நீ கொஞ்சம் கொண்டாடி மாத்திரை சாப்பிடுமா? சுர்த்தாய் நீயே போட்டு குடிமா, நான் பிஸியா இருக்கேன். நம்ம எங்கதான் போச்சுனே தெரியல. ச்சே மணி 2 ஆகுது. நீ என்ன சாப்பிடுறது? நம்ம நேத்து நைட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். மதியானமும் நம்ம மீல்ஸ் சாப்பிட்டோம். இன்னைக்கு மார்னிங்கே ரொட்டியும் மட்டனும் சாப்பிட்டேன். இப்போ மதியானம் என்ன ஆர்டர் பண்ணுறது? சே டிஷ்ஷஸ்லாம் அனுப்ப சொன்னால் அனுப்ப கூட மாட்டுறாங்க. ஒரு கஸ்டமர் கவனிக்கவே மாட்டுறாங்க. ஜொமேட்டோ வந்து ஸ்விக்கிக்கு மாறலான்ருக்கேன். சரி, ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணியே ஆகணும். மணி 2, அம்மா வர கஞ்சி வர காசை சொன்னாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். கஞ்சியும் ஆர்டர் பண்ணிடலாம். ஆ ஹலோ. ஆ சார், நான் இங்கே வந்து விம்கோ நகர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். ஆ ரெகுலராக 2 டேஸாக உங்கள் கடையில் தான் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். டிஷ்ஷஸ்லாம் சூப்பராக தான் இருக்குது. இன்னும் எப்படியும் ஒரு 1 வீக் உங்கள் கடையில் தான் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் சார். ஆ அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. இல்லை, நான் இப்போ எதுக்காக கால் பண்ணேன்னா, இப்போயும் நான் லன்ச் ஆர்டர் பண்ண தான் கால் பண்ணேன். பட் என்னென்னா, நீங்கள் எனக்கு எதுவுமே ஆஃபர் தர மாட்டீங்க, டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டீங்க. டெய்லி உங்கள் கையில் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இன்றைக்காச்சும் ஒரு நாள் நான் வாங்கினா பரவாயில்ல, தொடர்ந்து இன்னையோட 3 நாள் வாங்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவுக்கும் சேர்ந்து நான் கஞ்சி வாங்குறேன். வாட், கஞ்சி இல்லையா? இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுட்டு நீங்கள் கஞ்சி இல்லைன்னு சொன்னால் எப்படி ப்ரோ? ஆ சரி, ரெடி பண்ணி தரீங்களா? ஓகே ஓகே. அப்போ வந்து எனக்கு இப்போ என்ன வேணும்னா, மட்டன் சுக்கா இருக்கா, அது ஒன்று. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து சிக்கன் லாலிபாப் இருந்தான். எனக்கு தந்தூரி இப்போ வேணாம், நைட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன். நானுக்கு தந்தூரி நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படி வேணா ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. நான் ஜிபே பண்ணிடுறேன் ப்ரோ, கரெக்டாக பண்ணிடுறேன். பட் டிஸ்கவுண்ட் வேணும்ல எனக்கு. ஆ நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி சார், 2 மணி ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப பசி தாங்க மாட்டேன். நான் இல்லை, எங்கள் அம்மா கஞ்சி குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ பில்லு? 800ஆ? இது டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள். 1000 பில்லு, 200 டிஸ்கவுண்டா? 500 வாங்கிக்கோங்க ப்ரோ. நான் எவ்வளோ கம்மியாக இது பண்ணியிருக்கேன். ஆ சரி, கஞ்சியே நீங்கள் 200 ரூபா வைத்தா எப்படி? சரி விடுங்க, எங்கள் அம்மா காஸ்டியாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஆ சரி சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் கரெக்டாக இது பண்ணுறேங்க, நான் வந்துடுறேன். சூட்டு பேலுக்கு காதே கேட்க முடியுது. முடியல எனக்கு. டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தேன்ல நானே. சரி ஏய், உன்னே தண்ணி சொல்றேன், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்னதான்
எனக்கு கவலை இல்லையா? நீ வா, நீ தான் கரெக்டான சேர். எனக்கு உனக்கு இருக்கேன் வந்துட்டாங்களா? உனக்கு எனக்கு இதான் வித்தியாசம். உனக்கு அறிவு இல்ல, நீ கடையில போய் சாப்பிடுற எனக்கு ஆர்டர் வர வந்துருச்சு. இப்ப 800 சரியா இல்லையா? அப்பாவோட ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போவா. பிஞ்சு போயிரு, வேணாம் டென்ஷன் படுத்தி பார்க்காத. ஏற்கனவே பிரஷர் எனக்கு தலை கேறி இருக்குது. எனக்கு ஏன் சோறா திங்க மாட்டேன் நீ? முடியாது, உன் கையில சாப்பிட்டு சாப்பிட்டு டாக்டர் செத்து போச்சு. கரண்டிய காய வச்சு சூடு வைக்கல. ஏய் நீயும் பதில் சொல்லிட்டு இருக்க. தெரியுமா?
அடிச்சா தாங்க மாட்டேன் சுட்டியாமா. மரியாதை பேர் உனக்கு கொஞ்சம் அடிச்சிருவேன் போ. அடிப்பா அடி பாப்பா அடிச்சிருவேன்.